இப்ப அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இந்த திராவிடர்களுடைய போலியான சாதி ஒழிப்பும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை முகமும்ங்கிற இந்த தலைப்புல தான் நான் இதை பத்தி பேச வந்திருக்கேன். முதல்ல சாதி ஒழிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஓட்டு அரசியல். அதாவது ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட படையெடுத்து வந்த இந்த தெலுங்கு நாயக்கர்கள் மன்னராட்சி முறையில இருந்தப்ப நம்மள என்னென்னலாம் வச்சு அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சு அடிச்சு நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி நம்ம கிட்ட நிலங்களை எல்லாம் புரிங்கி நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்க. இப்படி நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருந்த இந்த ஆதிக்க தெலுங்கர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல ஜனநாயக முறைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால, ஏன்னா இங்கிலீஷ்கார வந்து ஜனநாயக முறைன்னு கொண்டு வந்துட்டதுனால இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஆண்டு காலமா நம்மள அடக்குமுறையின் மூலமா ஒடுக்கி இருந்தாங்க. அப்ப இப்ப அவன் இவன் ஓட்டு போட்டுதான் நம்ம வரணும், நம்மளால இவன் ஆள முடியாது, இவன் தான் பெரும்பான்மை சமூகங்கிறத உணர்ந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுனா, நம்ம தெலுங்கர் அப்படிங்கிற அடையாளத்தோட தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஓட்டு அரசியல் விழுகாது. ஓட்டுல தமிழை நம்மள ஒதுக்கி வச்சிருவோம், நம்ம வந்து சிறுபான்மை இனமா போயிடுவோம், நம்ம பண்ண அட்டுழியத்தெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை அடிச்சிருவான்னு தெரிஞ்சு இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அடையாளத்தை மறைக்கிறாங்க. அது அவங்களோட அடையாளத்தை முதல்ல மறைக்கிறாங்க. அவங்களோட அடையாளமா அவங்க கிட்ட இருந்தது என்னன்னா சாதி தான் அவங்களுக்கு அடையாளமா இருந்தது. ஏன்னா வெளியில தமிழ் பேசுறான், ஆனா நாயுடுன்னு சொல்லிக்கிறான், வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுவான். அப்ப சாதி அடையாளம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஒருத்தன் வந்து நாயுடுன்னு பின்னாடி பட்டத்தோட இருக்கும்போது நீங்க தெரிஞ்ச கண்டுபிடிச்சிருங்க, ஓ அவர் தெலுங்கர், ரெட்டின்னு பட்டத்தோட தான் தெலுங்கர் அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப அவன் பட்டத்தை முதல்ல எடுத்துக்கிறான். அவன் மட்டும் பட்டத்தை எடுத்தா இப்ப நம்ம கண்டுபிடிச்சு என்னடா எல்லாரும் பட்ட பேரோட இருக்கான், இவன் மட்டும் பட்டமே இல்லாம சும்மா மொட்டையா இருக்கானேன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து தெலுங்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றான், நம்ம மட்டும் பட்டத்தை எடுத்துக்கூடாது, இருக்கிற எல்லா தமிழன் பட்டத்தையும் மாத்தி எடுக்க வைக்கணும். அப்ப என்ன பண்றான், சாதியை ஒழிக்கிறோங்கிற ஒரு அஜெண்டா உருவாக்கி இந்த சாதி பட்டங்கள் எல்லாம் வந்து ஆரியர்கள் கொண்டு வந்துடணும், தமிழங்கிட்ட மட்டும்தான் சாதி இருக்கணும், தமிழன் தான் அடிமையணும், நம்ம கிட்ட ஒரு பொய்யான ஒரு அதாவது ஒரு தவறான சாதியம் இந்த ஒரு இதுனாலும் இனக்குழுக்கள் தான், தொழில் வழி இனக்குழுக்கள் இனக்குழுக்களா இருக்கிறவங்க இவங்களுடைய இந்த பட்டங்கள் வந்து எல்லாமே அவங்க தொழில் சார்ந்த பட்டங்கள் தான். இதுல வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கோ இல்ல இதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா சமூகங்களுமே தமிழ் சமூகங்கள் அத்தனையுமே உயர்ந்த நிலையில் இருந்தது தான். அந்த இப்ப மருத்துவ சமூகம்னு ஒன்று இருக்கு, மருத்துவ சமூகம் மருத்துவம் செஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இப்ப பல்லர் இருந்தாங்க, அவங்க மல்லர்கள், அவங்க விவசாயம் பண்ணாங்க, அவங்க போர்க்குடிகளா இருந்தாங்க, பறையருங்கிறாங்க, அவங்க மறையர்கள், அவங்கதான் வந்து நமக்கு இந்த நம்மளுடைய மதங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்கதான் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இது எல்லாமே வந்து சிறப்பான வரலாறு கொண்ட ஒரு பட்ட பேர்களா இருந்தது. அப்ப இந்த வரலாறு முதல் இருட்டடிவு செய்யறாங்க. இருட்டடிவு செய்யறது எப்படின்னா ஒவ்வொரு சாதிக்கு பின்னாடி இருக்க வரலாறையும் பொய்யான ஒரு வரலாறை உருவாக்கி பொறுத்துறாங்க. பொருத்தி அதை நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கே ரொம்ப இழிவாகவும் அசிங்கமாகவும் நமக்கு வந்து ஒரு ஐயோ இவ்வளவு கேவலமா நம்ம வாழ்ந்தோமாங்கிற மாதிரியான வரலாறு நமக்கு சொல்லி இந்த பட்ட பேர்களை தமிழர்களிடம் எடுத்தாங்க. இப்படி தமிழர்கள் இருந்து பட்ட பேர் எடுத்தது மூலயமா யார் தமிழ யார் தெலுங்கிற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புலப்படல. இந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் தெலுங்கர் இருக்காங்க நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இதை கேட்டோம்னா வந்து என்ன சொல்லுவாங்க, ரத்த பரிசோதனை பண்றீங்களா இல்ல உணர்வை மட்டும் வச்சுதான் நீங்க வந்து இதை எடுக்கணும். தமிழ் உணர்வு இருக்கா, இப்ப கலைஞருக்கு தமிழ் உணர்வு இருக்கு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் 2009 வரைக்கும். 2009 இன்ன படுகொலை நடக்கலைன்னா இன்னும் அதிமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசிட்டு இருப்போம், கலைஞருக்கு ஓட்டு கொடுங்கன்னா நம்ம பேசிட்டு இருப்போம் எல்லாருமே. ஏன்னா அவரை வந்து தமிழர் நினைச்சு நம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழர் அவர் வந்து ஒரு தெலுங்கர் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, அவர் தெலுங்கு பேசி யாராவது கேட்டீங்களா? யாருமே அவர் தெலுங்கு பேசி கேட்டதில்ல. அவரு இசைவேலாளர்னு ஒரு பொய்யான ஒரு சாதியை உருவாக்கி வச்சிருந்தாரு. உள்ள நோண்டி நோண்டி பார்த்தா அது வேற ஏதோ கெட்ட வாரத்திலே ஒரு சாதி பேரு. உள்ள இன்னும் தேடி பார்த்தா நமக்கு வந்து அவர் சின்ன மேலோங்கிறாங்க. சின்ன மேலும் அதை பத்தி அந்த கர்மத்தை எல்லாம் பேச வேணாம் மைக்ல. அந்த சின்ன மேலங்கிற சாதி வந்து தெலுங்கு பேசுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. அப்ப சின்ன மேலன்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு தெரியுதோ அப்ப அவர் தெலுங்குரா அப்படின்ட்டு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும். இப்ப பெரியார வந்து எப்படி நீங்க தெலுங்குன்னு சொல்றீங்க, அவர் தெலுங்கு பேசி யாராவது கேட்டீங்களா? சத்தியமே கேட்டுக்க மாட்டீங்க. அவரா சொல்லிட்டாரு நான் ஒரு கன்னட அப்பயும் பாருங்க அந்த நாய் இந்து மறைச்சிருக்காரு கன்னடா தெலுங்க பச்சை தெலுங்க நாய் கன்னடன்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்க பொய் பொய் போடுறதுதான் அவங்களுக்கு பிறகு குணமாச்சு, அப்படித்தானே ஏமாத்தி பிடிச்சிருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா அவங்களோட சாதி பிரிவுகளை வச்சுதான். இது எல்லாமே ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு, அது அது வேற, அதுக்கு நம்ம போக தேவையில்லை. அப்ப அந்த ஒவ்வொரு இதை வச்சுதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்ச ஒரு மொழி தாய்மொழியை எப்படி நீங்க சொல்றீங்க, சரி நான் ஒரு தெலுங்கு நான் சரியா நான் இப்ப உங்கள்கிட்ட தமிழ் பேச, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாத உடனே உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. நான் சீயமானதுக்கு அப்புறம் ஒரு என்ன பொருளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ கேட்டுவீங்க. இதுதான் நடக்கும். அப்ப அதுக்குதான் சொல்றது, முதல்ல ஒருத்தன் வரானா, இப்ப இங்க இருக்கிறவங்கள யாராரு சத்தியமா தெரியாது. இப்ப நான் வந்து அவங்ககிட்ட சொல்றேன், நான் உடையார், உடையாருங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவன். உடையாருன்னா யாருக்குன்னு தெரியுமா? எல்லாம் மைசூர்ல தான் நினைச்சுக்கிறீங்க.
பட்டங்கள் இதெல்லாம் உடையாருங்கிறது ஒரு பட்டம். இந்த பட்டத்தை வந்து யாராலும் எடுத்து போட்டுக்குவான். அதே மாதிரி படையாச்சிங்கிறது பட்டம், இந்த பட்டத்தை யாராலும் எடுத்து போட்டுக்குவான். அப்ப முதல்ல இந்த பட்டங்களை திருடுறாங்க. இதை யாரு செஞ்சாங்க? தெலுங்கர்கள் இந்த பட்டங்களை திருடுனாங்க. உடையார் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்க என்ன தெலுங்குன்னு சந்தேகப்படலாம், ஆனா நான் இன்னொன்னு சேர்த்து சொல்லணும், நத்தமான் உடையார். ஏன்னா நாங்க நத்தமன்னருங்கிற ஒரு பூர்வீக தமிழ் குடியை சார்ந்தவங்க. நத்தமன், மலையமன், சுருமன் மூணு வகையான பிரிவுகளை கொண்டவங்க. அப்ப இந்த வரலாறு தெரிஞ்சாதான் நான் தமிழ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வரலாறு எனக்கு மட்டும் தெரியக்கூடாது, ஏன் சாதி வரலாறு மட்டும் எனக்கு தெரியக்கூடாது. வன்னியர் சாதி வரலாறு எனக்கு தெரியணும், பறையர் சாதி வரலாறு எனக்கு தெரியணும், மன்னர் சாதி வரலாறு எனக்கு தெரியும். அப்பதான் யார் தமிழருங்கிறது எனக்கு தெரியும். இது சாதி நீங்க பார்க்க தேவையில்லை. தமிழர்களுடைய ஒரு இனக்குழு, ஒரு சமூக கட்டமைப்பு இது. இந்த சமூக கட்டமைப்பு வரலாறு தெரியாம நீங்க சமூகத்துல நம்ம அரசியல் செய்யறது வீணு. ஏன்னா நாளைக்கு யார் வரப்போறான்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு உடையாருங்கிறதுனால நீங்க என்ன ஆதரிக்கலாம், அவர் ஒரு மன்னருங்கிறனால நான் அவர் ஆதரிக்கலாம். ஏன்னா இவங்க எப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே குடி வந்து வந்தவங்க, நமக்கு தெரியும். நம்மளோட தொழில் மாறி மாறி போனதுனாலதான் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோமே ஒழிய, நம்ம எல்லாம் ஒரே இனத்திலிருந்து வந்தவங்க நமக்கு தெரியணுமா? இந்த பட்டங்கள் இன்றி அமையாது. அப்ப இந்த பட்டங்களை திட்டமிட்டு களாவாடுவதற்கு தான் சாதி ஒழிப்புங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி பட்டத்தை மட்டும் திருடுறாங்க. சாதியை ஒழிக்கல. ஏன்னா பட்டத்தை திருடிட்டு பொய்யான சாதி வரலாற சொல்லி கொடுத்துட்டு இந்த சாதிகளுக்குள்ள பகை அப்படிங்கிற ஒரு வரலாறை போட்டு உழைக்கிறாங்க. நம்ம கிட்ட பறையர்களுக்கும் வண்டையர்களுக்கும் பகை, பல்லர்களுக்கும் மரவர்களுக்கும் பகை. ஒரு ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டுல எல்லா சமூகங்களும் ஒரு சில சமூகங்களை தவிர மற்ற அனைத்து சமூகமும் ஏதோ ஒரு காலகட்டத்துல குறுநில மன்னர்களாவோ இல்ல பெருநில மன்னர்களாவோ இல்ல சோழர்களாவோ பாண்டியர்களாவோ சேரர்களாவோ ஆட்சி செய்த சமூகங்கள் தான் இருக்கு. ஒரு போர்க்குடி மரபு சமூகம் இப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நாங்களாம் ஆண்ட பரம்பரைன்னு வச்சுக்கோம், எல்லாம் ஆண்ட பரம்பரையோட பேசுற சந்தோஷம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆண்ட பரம்பரை தானே அடிச்சாந்தீங்க, ஆண்ட பரம்பரை தானே அடிவாங்கின பரம்பரையும் கூட. ஆண்ட பரம்பரை நாங்க தான், இப்ப அடிவாங்கி இருக்கிறதும் நாங்க தான். அதனால திருப்பி ஒன்றும் அடிக்க வரண்டா. இதுதான் அந்த உண்மையான சாதிய வரலாறு. இதை நம்ம எடுத்துக்கணும், இதை நம்ம கருத்தியெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப என்னோட கருத்து என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருமே இந்த சாதிய பட்டங்களை திறந்துட்டோம், அதனால நமக்கு யாரும் நம்ம அடையாளம் தெரியல. மலையாளி வந்து இனமா இருக்காங்கிறது எப்படின்னா, அவனுக்கு இனம்னா என்னன்னு தெரியுது. அவன் மேனா அவன் இன்னொரு நாயர்னா அவன் இன்னொரு தெரிஞ்சு வச்சிருக்கனால, அவன் பட்டம் போட்டிருக்கனால ஒரு மலையாளி ஓ இந்த மேனா ஓ அந்த பொண்ணு மேனா மலையாளியா போய் பார்த்து லவ் பண்றான். நம்மளால என்ன பண்றான், நம்மளுக்கு தெரியாம விளக்கண்ண போயிட்டு இசைவேளர் பொண்ணையோ இல்ல ஒரு தேஸ் பொண்ணையோ போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த வரலாறு அதுக்கப்புறம் தெரிஞ்சு வயிற்று அடிச்சுக்கிறான். இன்னும் ஒரு வாடி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா போச்சு. இதுக்காகத்தான் திட்டமிட்டு சாதி ஒழிக்கிறதுக்காக காதல் திருமணம்லாம் வேணும்னு சொல்லலாம். திட்டமிட்டு இனத்தை, தமிழர்களோட இனத்தை கலப்பு இனமாக்கணும். ஏன்னா இன்னொரு அடிச்சு கேட்கறேங்க, இப்ப நம்ம இந்த சிந்தனைகளை வரலன்னு வைங்களா, இன்னொரு 100-200 வருஷத்துல தமிழ் இனம்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த கல்யாண ரம்மன் மாதிரி ஒரு ஆள் அப்ப ஒருத்தர் வந்து சேட்டலைட்ல இருந்து பேசுவான், தமிழ் இனம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்ப ஆங்கிலத்தை கூட பேசிட்டு போவேன், ஏன்னா அழிஞ்சிருப்போம் நம்ம தமிழ் இனம் ஒன்று இல்ல. அவங்க அப்படின்னா அவர் ஒரு மொழிதான் இருந்துச்சு சொல்லுவான். நீ யாரு தட்டிக்கிறத போறீங்க, நான் தமிழ் தான், நான் தமிழ் இனம் தான் போவீங்க. நீ தமிழ் இல்லப்பாம்பா, ஏன் உனக்கு அடையாளம் என்ன? என் பேர் ரமேஷ், என் பேர் சுரேஷ் சொல்லி சுரேஷ்ங்கிற சமஸ்கிருத பெருமா, நீங்களும் வந்து ஆரியர்கள் சரபோச்சி முனிவர் அங்கிருந்து கொண்டு வந்தாரு, மங்கோலிய படையில இருந்து நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு குடிக்கே இருப்பான். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போதைக்கு நமக்கு சாதிய பட்டங்கள் இன்றியமையாது. எதற்கு என்றால், நமக்குள்ள சண்டை கொடுக்கறதுக்கு இல்ல, நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் முரண்கள் இருக்கு, அந்த முரண்களை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இங்க பாருங்க, இப்ப எங்க அம்மா எனக்கு ஒரு இட்லி வைக்கிறாங்க, என் தம்பிக்கு ஒரு இட்லி வைக்கிறாங்கன்னா அதுல என் இட்லி எடுத்து சாப்பிட்டுட்டே வச்சுக்குவோம். எங்க அம்மா கிட்ட நான் திருப்பி இட்லி வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு எப்பவுமே கிடையாதுன்னு குறுக்கிட்டு வீட்டு விட்டு விரட்டி விட்டாங்க. நம்மள வீட்டு விட்டு வெளியே வீட்டுக்குள்ள முதல்ல போகணும்ல, அதுதான் சரி. அவனை முதல்ல விரட்டுறதுதான் நம்மளோட எல்லாரோட அரசியல். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கிட்டாங்க கூட இனம் இழுதாருங்க. ஏன்னா எவன் அடிச்சாலும் இனத்தை கைவிட மாட்டான். நம்ம சமூகங்களுக்குள்ள சண்டை எவ்வளவு வந்தாலும் இனத்துக்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கும். அது கொஞ்ச காலத்துல அதெல்லாம் இந்த சிந்து முடிகிற வேலை இருக்காது. சிந்து முடிகிற வேலை இல்லைன்னு போனப்பயே நமக்கு வந்து ஒரு இனம் ஒருங்கிணைஞ்சிருவோம். அதனால என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறது என்னென்றால், சாதிய பட்டங்களை நம்ம போட்டுக்கிறது தவறு இல்ல. அதே போல ஒவ்வொரு சமூக சாதிய வரலாறையும் நம்ம தெரிந்து கொண்டால்தான் அது வந்து தமிழர் வரலாறுல ஒரு முக்கிய பெரும் பங்கு வகிக்குதுங்கிறத நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து இந்த காதல் திருமணத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்லணும். இந்த காதல் காதல் பண்ணா சாதி ஒழிங்கிறாங்க. சரி, இப்ப நம்ம சாதி ஒழிக்கிறோங்கிற திட்டத்துக்கே வந்துருவோம். என்னெல்லாம் சாதி இல்லாத சமூகமா இருப்போம் வைங்க. காதல் திருமணத்துல சாதி ஒழிங்கா அது ஒழியாது. சாதி சண்டை தான் வருமே ஒழிய சாதி ஒழியாது. அதாவதுங்க, இப்ப என் வீட்டுல இருந்து ஒரு தங்கச்சி ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டானா, என்ன பண்ணுவேன், அவனை கண்டிப்பா போய் அடிக்கதான் போவேன். கஷ்டப்பட்டு வளர்ப்போம், நீங்க வந்து ஒரே நாள தூக்கிட்டு போவீங்களா அடிக்கதான் போவேன். ஆஹ், அடிக்கிறவன் என் சாதிக்காம கூட இருப்பான். என் சாதிக்குள்ள அது மாதிரி நடந்துச்சுன்னா நான் அடிக்கதான் போறேன், அது கலவரமா ஆகாது. வேற ஒரு சாதிக்காரனா இருந்தானா என்ன நடக்கும், வெட்டுக்குத்தாகும். இதுதான் ஆகும். ஏன்னா என் என்னோட எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் வருவாங்க சண்டைக்கு. அதே மாதிரி அந்த அவங்க வீட்டுல அப்பா தாத்தா வரும், சாதி சண்டை தானே.
இப்படி தான் திரிக்கப்படுது இவ்வளவு ஆண்டுகளா. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை உருவாக்குபவர்கள் ஆளுமையில உட்கார்ந்துருக்கக்கூடிய தெலுங்கர்கள். நமக்குள்ள சாதி பார்க்கற அதே மென்டாலிட்டியோட அவனோட சாதியை சேர்த்து பாருங்க, அவனோட சாதிய வரலாறையும் சேர்த்து பாருங்க. சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த சாதிய சிக்கல் அறவே போயிருக்கு. இப்ப எப்படி நீங்க வந்து வேட்பாளர்களை வந்து தமிழர் இல்லை தெலுங்கர்னு நீங்க அறிவிக்கிறீங்க, அதை எப்படி பண்ண போறீங்க? சத்தியமா சாதி பத்தி தான் பண்ண போறீங்க. வெளிப்படையா மக்கள்கிட்ட சொன்னீங்க, மக்கள் குழம்பாம இருப்பாங்க. நீங்க இதை சாதி ஒழிக்கணும்னு நீங்க பேசிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு அவன் தெலுங்கன்னா எப்படா தெலுங்குன்னு சொல்றேன் மக்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப வந்து இசை விளையாடலாம் சாதி பாக்காதீங்கன்னு பாங்க, பெரியவர் என்ன சொல்லிட்டாருமாங்க, இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, ஆமாப்பா நான் சாதி வரீங்க, நான் சாதி வரியாங்கப்பா, ஏன்னா என் சாதி அடிக்கப்பட்டிருக்குப்பா, என் சாதி ஒடுக்கப்பட்டிருக்குப்பா, ஒடுக்கினவே தெலுங்கப்பா, தெலுங்க சாதி எனக்கு ஆட்சியில் இருக்குப்பா, அதனால இப்படிதான்ப்பா நாங்க பேசுவோம், நீ என்னப்பா பண்ணுவ, நீ தெலுங்கப்பா, புரிஞ்சுது? இதுதான் நம்ம அரசியல் பிரச்சாரங்களாம் முன்வைக்கணும். ரொம்ப நேரம் பேசலாம் இந்த விஷயத்துல, ஆனா தெளிவா சொல்லிக்கிறது என்னன்னா, சாதிய பட்டங்கள் ஒழிப்பு என்பது வந்து தெலுங்கர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. சாதியா ஆனா சாதி ஒழிக்க கூடாது, இதுதான் அவரோட நிலை. ஏன்னா சாதி ஒழிச்சிட்டாங்கன்னு நமக்கு சண்டை வராது. அப்ப சாதிய எப்படியாவது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், அதே சமயத்துல அவனுக்கு ஒண்ணும் தெரியக்கூடாது, அப்பதான் சண்டை முட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப சாதிய வச்சுதான் அரசியல் பண்றான், ஆனா சாதிய பட்டத்தை அடிச்சு தன்னை மறைச்சுக்கிட்டான். நம்ம யாரோட அடிக்கிறோம், நம்ம யாரோட எதிரியும் தெரியாம முட்டி மோதிக்கிட்டு இவ்வளவு குழப்பத்துல சிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டாவது அனுபவம். மூணாவது வந்து இனத்தை கலக்க வைக்கிறது அவங்களுடைய திட்டம். ஏன்னா நாளைக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே இனத்தை கலக்க வைக்கிறோம். ஏன்னா இப்ப கூட எல்லாருக்கும் தெரியும், இன்னும் கொஞ்சம் வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல 30 வருஷத்துல யாருக்கு யாருன்னே தெரியாது, அவன் வரனாலே தெரியாது. கடைசியில நீங்க போய் அவர் தெலுங்கு ஆமா ஒத்துக்குவான், நீங்க வந்து கன்னடம் ஆமா ஒத்துக்குவான், இந்த நாள இருக்கிறான். ஏன்னா இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கோணர்கள், தமிழ் கோணர்கள்ல யாதவர்கள் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. நான் இந்த சாதியை நம்ம விமர்சிக்க தேவை, ஏன் சாதி வச்சு நான் சொல்றேன். உடையாருங்கிறது பட்டம்னு சொன்னேன் பாத்தீங்களா, எங்க இதுல வந்து மூணு பிரிவு தான் இருக்கு, நத்தமன் மலையமன் சுருதிமன், இந்த மூவரும் தமிழர்கள், இவங்க மூவரும் சுத்த தமிழர்கள். ஆனா உடையார் மைசூர்ல இருக்கவனுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் எங்க பட்டத்தை திருடி போட்டுட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், சரிங்களா? இந்த பட்டத்தை அவன் திருடி போட்டுக்கிட்டான், அதற்காக அவனுக்கும் எனக்கு பொண்ணு கொடுத்து போனா அவன் பார்த்து ஆரிய, அவன் வேற ஏதோ ஆளு, அவன் வடுங்க, அவன் ஆட்சி பண்றான். ஆனா இங்க உடையாருன்னா யாருக்கு, யாரும் யாருமே தெரியாது இந்த மாதிரி ஒரு சாதி இருக்கு, 40 லட்சம் பேர் இருக்கும், தெரியவே தெரியாது. ஆனா இந்த வரலாறு தெரியாதனால இவங்க வந்து உடையாருனாலே ஒருவேளை மைசூர் ஆட்சி செஞ்சவங்க அப்படிங்கிறது போயிடுறாங்க. இவங்க வேலூர் குடி மரபுல இருந்து வந்தவங்க தமிழர்கள், சுத்த தமிழர்கள். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இது மாதிரி சாதிகளுக்குள்ள 1000 சிக்கல்கள் இருக்கு. இத தமிழர்களாகிய நாம் சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகணும். வடுகர்களை ஒருபோதும் உள்ள அனுமதிக்க கூடாது. ஏன்னா எப்படி நீ உடையார் சாதிக்குள்ள அவனும் உடையாருன்னு போட்டுக்கிட்டு வடுகன் இருக்கானோ, அதே மாதிரி தமிழ் சாதிகளுக்குள்ள ஊருருவி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு சண்டையை மூட்டு விடுவாங்க நமக்குள்ள. அப்ப நம்ம யாரு என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து ஒரு உண்மையான தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க முடியுங்கிறத சொல்லிட்டு என் பேச்சுக்கு விடைபெறேன். நன்றி.